The Chennai Silks Diwali new collection has arrived. Let the celebration begin. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் ஜாயின் பண்ணி வர்க் பண்ண போறாங்களா? தனுஷும் அனிருதும். தனுஷோட ப்ரொடக்ஷன்ல ஐஸ்வரியா ஆர் தனுஷோட டைரக்ஷன்ல உருவான முதல் படம் தான் மூணு இந்த படத்தோட கோலவெரி சாங் பட்டி தொட்டிலாம் பட்டே கலப்பனது மட்டும் இல்லாம பாலிவுட், டாலிவுட், மாலிவுட் னு ஃபாரினர்ஸ் வரைக்கும் இந்த பாட்டு எல்லாரையுமே முணுமுணுக்க வெச்சிச்சு. இந்த பாட்டுக்காக தனுஷும் அனிருதும் அந்த அளவுக்கு வர்க் பண்ணிருந்தாங்க. சோ வேற லெவல் ஹிட்டான இந்த பாட்டை தொடர்ந்து தனுஷ் அண்ட் அனிருத் இவங்களுடைய காம்பினேஷன் செம ஹிட்டாச்சு இந்த சக்சஸ் தொடர்ந்து விஐபி எதிர்நீச்சல் நானும் ரவுடிதா மாரி அண்ட் தங்க மகன் பல படங்கள்ல ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அண்ட் சில ரீசன்ஸ்னால ரொம்ப நாளா இவங்களோட காம்பினேஷன்ல ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல இதனால சோஷியல் மீடியா மூலமா தனுஷ் கிட்டே அனிருத் ஃபேன்ஸ் பல கேள்விகளை கேட்டாங்க எப்போ அனிருதோட ஒர்க் பண்ண போறீங்க எப்போ தனுஷோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க உங்க காம்பினேஷன்ல கொலவெரி டூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு பல கேள்விகள் எழுந்துச்சு இந்த விஷயத்துல நெட்டிசன்ஸ் ஒரு பக்கம் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் மாறி மாறி கேள்விகளை கேட்டு நீங்க ஒன்னா சேர்ந்து திரும்பவும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சில கோரிக்கைகள்லாம் வச்சிருந்தாங்க அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இப்ப முடிவு செஞ்சிருக்காங்களாம் தனுஷோ அநிரோதும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல உருவாக்க போற டி ஃபார்ட்டி ஃபோருக்கு மித்ரன் ஜவஹர் தான் அனிருத் தான் அப்படிங்கிற மாதிரியான டாக் இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அக்டோபர் சிக்ஸ்டீன் தப்போ சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தனுஷோட தனுஷோட்ல இப்ப ஜெகமி தந்திரம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங் அண்ட் கர்ணன் படத்துக்கான ஷூட்டும் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கிடையில தனுஷ் ஹிந்தி படமான அட்ராங்கிரே அப்படிங்கிற படத்திலயும் பிஸியா இருந்துட்டு இருக்காரு அனிருத் தன்னோட இசையில உருவாயிருக்க கூடிய மாஸ்டர் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததா சிவன் டைரக்ஷன்ல நயன்தாரா சமந்தா விஜய் சேதுபதி ஆக்டிங்ல உருவாயிட்டு காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்திலயும் பிஸியா இருந்துட்டு இருக்காரு நானும் ரவுடி தான் படத்துக்கு அப்புறமா இந்த கூட்டணி அகைன் சேர்றாங்க இதுல நம்ம விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கைவசம் பல படங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் ரியல் லைஃப் ஹீரோவான கிரிக்கெட்டர் முத்தையா முரளி பயோபிக் மூவியான எயிட் ஹண்ட்ரட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகி பல பேரை ஆச்சரியப்பட வச்சிருக்கு பொதுவா ஒரு ரீமேக் மூவினா எந்தெந்த கேரக்டர்ல யார் யார் நடிச்சிருந்தாங்களோ அவங்களுடைய கேரக்டருக்கு ஈடு கொடுக்கற அளவுக்கு வெயிட்டா நடிக்கிறதுக்கான ஆட்கள் நம்ம கிட்ட இருக்காங்க ஆனா ரியல் லைஃப் ஹீரோவோட கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்ப அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேஷனா இருந்ததுனாலதான் இது உண்மையாலுமே விஜய் சேதுபதியா இல்ல முத்தைய முரளிதரன் தானா அப்படின்னு எல்லாருமே மூக்கு மேல வெள்ள வச்சு கேக்குற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க விஜய் சேதுபதி லெஜெண்டரி கிரிக்கெட் வீரரான முத்தைய முரளிதரனோட பயோபிக் மூவிக்கு எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற டைட்டில சூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல முரளிதரன் கேரக்டர்ல நம்ம விஜய் சேதுபதி தான் ஆக்ட் பண்ணிருக்காரு முரளிதரன் சின்ன வயசுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த பொசிஷனுக்கு அவர் வர வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாரு கிரிக்கெட் ஹிஸ்டரியில அவர் படைச்ச சாதனைகள் என்ன அப்படிங்கறத இந்த படம் மூலமா படம் புடிச்சு காமிச்சிருக்காங்க இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடியா தனுஷோட கர்ணன் படத்தினுடைய ஹீரோயின் ராஜிஷா நடிக்க போறாங்களா எம் ஸ்ரீபதி டைரக்ட் பண்ண சினிமாட்டோகிராஃபரா ஆர் ராஜசேகர் ஒர்க் பண்றாரு சிஎஸ்தா இந்த படத்தினுடைய மியூசிக் கம்போசரா மூவி ட்ரெயின் மோஷன் பிக்சர்ஸ் அண்ட் டிஏஆர் மோஷன் பிக்சர்ஸ் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அண்ட் இந்த எயிட் ஹண்ட்ரட் மூவில வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சீக்கிரமாவே நம்ம எதிர்பார்க்கலாம்